உங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்துட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் கோல்டன் அவர்ஸ் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்தே ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்க, ஆனால் முயற்சி பண்ணிட்டே இருங்க, நிச்சயமாக அந்த கோல்டன் அவர்ஸ் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. அதை நோக்கி மட்டும் பயணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். இன்றைக்கி நான் அந்த ஜோ சாரி பற்றி தாங்க பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான சீசன் இன்னும் முடியவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த சீசன் இன்னும் எத்தனை நாள் நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக அது என்ன, இந்த சாரி எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் குரூப்பில் உள்ள சகோதரிகள்ட்டெல்லாம் கேட்டேன், நான் இவ்வளோ ஆர்டர் பண்ண போகிறேன்ப்பா, இவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது ரொம்ப பெரிய ஆர்டர்லாம் கிடையாதுங்க, ஓரளவுக்கு ஆர்டர். அப்போவே வந்து என்னோடய சிஸ்டர்ஸில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்லைண்ணா ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ட்ரெண்டு வந்துச்சு, ஹாஃபில் நிற்கிது, முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அப்போயே நான் ஜட்ஜ் பண்ணி என்னான்னு சொன்னேன்னா, இந்த சாரியோட ட்ரெண்டிங் எனக்கு தெரிஞ்சு, மார்க் மை வேர்ட், அடுத்த இந்த பொங்கல் வரைக்கும் இது நல்ல ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிட்டுருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு வர்ற கமெண்ட்ஸ்லேயும் சரி, எனக்கு வர்ற ஃபோன் கால்ஸ்லேயும் சரி, அதிகமாக டிமாண்ட் இருக்க சாரீஸ் இந்த சாரீஸ் தான். இதில் நான் வந்து கொஞ்சம் செட் ஆஃப் சாரீஸ் வந்து இந்த கோல்டு கலர்லேயே வந்து ஒரு 7-8 மாடல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஸ்னேகா போட்டிருந்த மாதிரியும் அண்ட் ஐஸ்வர்யா, இன்னும் 2-3 ஆக்டர்ஸ் அவங்க போட்டிருந்த மாதிரி இருந்தெல்லாம் அந்த சாரி என்கிட்ட விற்று முடிஞ்சிச்சு. ஆனால் என்கிட்ட திருப்பி ரிப்பீட்டட் ஆர்டர் வர்றது 3 சாரீஸ் மட்டும்தான். ஒன்று ஜோ சாரி, இன்னொன்று நயன்தாரா சாரி, அண்ட் இன்னொன்று நீட்டா அம்பானி. இந்த 3 சாரீஸ்க்கும் டிமாண்ட் செம்மையாக இருக்குது. ஜோ சாரி எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நீட்டா அம்பானி சாரி, இந்த சாரியும் வந்து பார்க்குறாங்க, பார்த்ததுக்கப்புறம் செம்மையாக சூப்பராக இருக்குங்களா, இதுவும் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நயன்தாரா சாரி, நீங்கள் பிக்சரில் பார்க்குறத விட என்ன நான் பார்த்துட்டேன், நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட இது சூப்பராக இருக்குது இந்த சாரி. இந்த சாரியோட ரேட்டையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் கொடுக்குற அதாவது என்னோடய மக்கள் ரீசெல்லர் மக்கள் கொடுக்குற ரேட்டு 999 ஆஃபர் பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு செம்ம ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் எனக்கு ரீட்டெயிலே கேட்குறாங்க, எனக்கு ஒரு சாரியாவது இதில் அனுப்பிச்சி விடுங்க 999 ஆஃபர், நான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு சொல்லியிருந்தேன். அண்ட் நீட்டா அம்பானி சாரி வந்து 949 ஃப்ரீ ஷிப்பிங் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நயன்தாரா சாரி இதுவும் வந்து 949 ஆஃபர் வித் ஃப்ரீ ஷிப்பிங், ஷிப்பிங்கோடையே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இது இண்டிவிஜுவலாக எனக்கே வருது மக்களே. ஸோ என்னோட மக்கள் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் நல்ல ரேட்டு, ரீசனபிள் ரேட் இருக்கும். இந்த பொங்கல் வரைக்கும் தயவு செஞ்சு பயப்படாமல் இந்த சாரீஸில் வாங்கி போட்டுருங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுறேன், நான் இதெல்லாம் போட்டு வந்து அதாவது இந்த சாரின்ல ஒருத்தர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தார், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நான் போடுறேன், நான் நிறையா வாங்கிட்டு போட்டுடுறேன், பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு அது ரீச் ஆகல அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் ரீச் ஆகாது ப்ரோ. ஆக்சுவலாக நான் கேட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன ஒரு 100-200 பேர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா, இல்லை நிறைய நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய கஸ்டமர் நேம்லாம் சேவ் பண்ணி வச்சு 500-1000 கூட வைக்கலாம், அதில் பாதி பேர் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க, அதை நம்ப முடியாது. யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இதில் நம்ம போகிறது வந்து செம்மையாக ரீச் ஆகும். அண்ட் அதில் போய் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். அதுலேயே நான் என்னோட மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், என்கிட்டருந்து நீங்கள் 50 சாரீ எடுங்க, 10 சாரீ எடுங்க, 100 சாரீ எடுங்கன்னு கூட நான் உங்கள்கிட்ட கம்பல் பண்ணவே கிடையாது. என்னோட மக்கள், என்னோட சிஸ்டர்ஸ்க்கு நான் என்ன ஆஃபர் பண்ணுறேன்னா, இந்த சாரீ நான் வைக்கிறேன், உங்கள் சார்பாக நான் கொடுக்குறேன். நீங்கள் கஸ்டமர், நான் அந்த வீடியோ போடுறேன், குரூப்பில் வீடியோ ஷேர் பண்ணுறேன், பிக்சர் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை வாங்க சொல்ல, பல்காக வாங்கி வச்சு நீங்கள் போட சொல்ல, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்குள்ள உங்களுக்கு எதுவும் ஆர்டர் வந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் அதை சென்ட் பண்ணிடுறேன். சேம் ரேட்டுக்கு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் அதுலேயும் வந்து உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டு, உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்கணுமோ அது உங்களோடது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் கொடுத்துட்றேன். அதனால் வந்து நீங்கள் ஸ்டாக் வாங்கி வைக்கணும், டம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நான் அந்த வழியிலையும் கண்டிப்பாக செய்கிறேன். இந்த சாரி வந்து நிறையா மக்கள் விரித்து காமிச்சு அதோடய குவாலிட்டி காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நேற்று கூட நான் வீடியோ போட்டப்போ அந்தளவுக்கு இல்லைங்க, இது எப்படி இருக்குது பாருங்கள் ஜோ சாரி. இதை இந்த இந்த பிங்க்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, செம்மையாக இருக்குது இந்த சாரி. இதுதான் இதோட இது. ஸோ விரித்தாலும் இது ஃபுல்லாக இந்த ஜரி ஃபுல்லாக வருதுங்க, இது ஃபுல்லாக வந்துடுது. இந்த ஆக்சுவலாக இந்த பிங்க் கலரை நான் இப்போ தான் பார்க்குறேன், டபுள் ஷேரில் வருது இருந்தது. ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், 3 கலர்ஸ் வருது இந்த ஜோ சாரியில். பின்னாடி பாருங்க, இதுதான் ஜோ சாரியோட மாடல். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எத்தனை டைம் ஓப்பன் பண்ணாலும் அதுவும் என்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் என்ன வருது, நான் கல்யாணத்துக்கு எடுக்கணும், எனக்கு 3 சாரீ 4 சாரீஸ் வரணும். இந்த ரேட்டு நான் சொல்கிற 999, நீங்கள் நிறையா காசு போட்டு நிறையா ஆஃபர் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த ரேட்டு கொடுத்தா தான் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஸோ இந்த கோல்டு கலரில் இருக்க சாரீஸ்லாம் எனக்கு கொடுங்க. இன்னும் வந்து அந்த மக்கள் தெரியக்கூட இல்லை இது வந்து ஜோ சாரி, நயன்தாரா இந்த நீட்டா அம்பானி சாரின்னு சொல்லிட்டு, இந்த கோல்டு கலரில் இருக்க சாரீஸ் கொடுங்க. ஸோ மக்களே, நான் சொன்னாப்புல பொங்கல் வரைக்கும் இதில் நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடலாம். அண்ட் இது நீட்டா அம்பானி சாரி, இதுவும் பாருங்கள், இது செம்மையாக சூப்பராக இருக்குங்களா. ஸோ நீட்டா அம்பானி சாரி,
இது பல்லு அண்ட் ஃப்ரண்ட், இதுதான் உங்களுக்கு பாடி ஒர்க் ஃபுல்லாக வந்து பாடியில் வர்றது. ஸோ ஃபுல் பாடி ஒர்க் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அடுத்தது நயன்தாரா சாரி. இதில் வந்து டபுள் ஷேட் வருதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கலர் கோல்டன் கலரில் ஃபுல்லாக வருது. இது அதே இது இந்த சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, அதுதான் எனக்கு கேமராவில் எப்படி வருதுன்னு தெரியலை. இந்த சைடு வந்து ஒயிட்டில் வருதுங்க. இது சூப்பராக இருக்குது. ஸோ இது கோல்டு கலர் அண்ட் இது ஒயிட்டில் அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த இது மாதிரி வருது பாருங்கள், கோல்டு கலர்லேயே வருது. இதுதான் வந்து நம்ம நயன்தாரா சாரி. அப்புறம் பாடி ஒர்க் ஃபுல்லாக வர்றதெல்லாம் அந்த கோல்டு கலரில் தான் வருது. இது ஃபுல்லாக கோல்டு அண்ட் கொஞ்சம் ஒயிட்டாக வர்றதுன்றது இந்த கேப்பில் மட்டும் வருது. அப்புறம் அந்த பல்லு முன்னாடி வர்ற இடத்துல அது கொஞ்சம் கோல்டு கலரில் வருது. ஸோ இதுதான் நயன்தாரா சாரி. நான் சொன்னாப்பில் வந்து இன்னும் நம்ம இதை விற்கலாம், இதுக்குண்டான மார்க்கெட் இன்னும் குறையலை, நிறையா மக்கள் சொன்னாங்க. அப்போ நான் கொடுத்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சேரீ ரேட் வந்து நிறையா வித்துட்டுருக்குறாங்க, அதனாலே நிறையா மக்கள் நான் தீபாவளிக்கு வாங்கணும்னு நினச்சவங்க கூட வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்தப்பெல்லாம் 2000 ரூபா வரைக்கும் கூட விற்றாங்க. 2000, 2500, 1700 ருபீஸ் அண்ட் 1004 வரைக்கும் இப்போ கூட விற்கிறாங்க. ஸோ அந்த ரேட்டை நம்ம மாற்றுவோம். நம்ம மாற்றி கம்மியாக கொடுத்தோம்னால் இதை வாங்கி ஆசைப்பட்டு கட்ட நினச்ச மக்கள், ரேட்டு கூடன்ற ரீசனால் வாங்காத மக்கள், இப்போ நம்ம கொடுக்குற இந்த ரேட்டுக்காக 949 ருபீஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த ரேட்டுக்காகவாது கண்டிப்பாக இதை வாங்கி கொடுத்துவாங்க. ஸோ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்க்கலாம். அடுத்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் பேச நினச்சேன். என்னோட கமெண்ட்டில் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், வில்லேஜில் இருந்துட்டு ஹோல்சேலா ஏன் பண்ணக்கூடாதா? ஆக்சுவலாக வந்து நான் எம்என்சி வரைக்கும்லாம் நான் போய் ஒர்க் பண்ணி வந்துருக்கிறேன். ஸோ வில்லேஜ்லேயும் கண்டிப்பாக வந்து நிறையா மக்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து ஓரளவுக்கு படித்த மக்கள், ஓரளவுக்கு நாங்கள் வெளியிலேருந்தும் இங்கே வந்த மக்கள், எங்களுக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ வில்லேஜில் ரெண்ட்டுன்னு கிடையாது, உலகத்தில் நீங்கள் எங்கே ரெண்ட் வேணாலும், டேலண்ட் இருந்துச்சுனாலும் எப்படி வேணாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த கமெண்ட் சொன்னது வந்து நெகட்டிவாக சொல்லலை, அந்த சொன்ன மாதிரி தெரியலை. பட் அது அந்த கமெண்ட்டுக்கு நான் ஒரு இது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வில்லேஜ்லேயும் இருப்போம், வருவோம், இங்கேயும் வந்து எங்களால் சாதிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல போனாலும் நம்ம சாதிக்கலாம். செகண்ட், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எனக்கு நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் இப்போ ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா நான் 5-10 வாங்குங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா வாங்கி வச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒர்க் ஆகலைன்னா, எனக்கு யூடியூப்ல அவ்வளோ வியூவர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற இதே ஆஃபர் கொடுங்க, உங்கள் கஸ்டமர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஷிப் பண்ணிடுறேன். உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் உங்களோட டீட்டெயில்ஸ்கிட்ட போட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறேன். அண்ட் மார்க் மை வேர்ட், அவங்களை பற்றிய டீட்டெயில் ஒரு டீட்டெயில் ஒரு விஷயம் கூட நான் சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். ஃபோன் நம்பர்ஸ் நெவர். இன்னொரு ஒரு பெரியவங்க வந்து எனக்கு இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து, தம்பி நீங்கள் ஆக்சுவலாக வந்து நான் பல வருஷத்துக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் ஈரோடு போவோம், சேலம் போவோம், இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் அங்கே தான் போவோம், அந்த ஈரோடு மார்க்கெட்லாம் போவோம், அதே எங்களுக்கு பெரிய விஷயம். இப்போலாம் நீங்கள் ஊர் ஊராக சுற்றுறீங்க, இந்தியா ஃபுல்லாக போகிறீங்க, அதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினச்சது. நீங்கள் ஊர் சுற்றுறப்ப அது நான் ஊர் சுற்றுற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கினாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிராவல் வீலாக் வந்து நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் அப்போ தான் ஊர் ஊராக சுற்றுவார். அதில் ஒரு சில பேர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, நீங்கள் போய் சுற்றுறதும் பார்க்குறதும் நான் பார்க்குற மாதிரி இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இப்போ இன்கேஸ் நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம செஞ்ச மாதிரி பார்த்து நம்ம அனுபவிச்சுப்போம். கால் டைமிங், இப்போ நான் கமெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்து ஒரு டைமிங் போட்டு நான் அதில் எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஐம் ஸோ சாரி, என்னோடய நம்பர் வந்து எனக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். பட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த நம்பர்ஸ்லாம் நான் போட்டுட்டேன். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க, எனக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து இன்னொன்று நடக்குது உங்கள் மூலியமாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூங்குறப்ப நான் அலாரம் வச்சுட்டு தூங்குவேன். இப்போலாம் நான் அலாரம் வைக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டேன்னா, காலையில் நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணுற காலையில் ஒரு அலாரமாக தான் இருக்குது. காலையில் 5 மணி இல்லை, காலையில் ஒரு 5:30 கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இது விஷயமா பேசுகிறாங்க. 5:30 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு கால் டைமிங் மட்டும் எனக்கு கொடுங்க. மார்னிங் ஒரு 10:00 ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ண மார்னிங் 10:00 ஈவினிங் 6 வரைக்கும் மட்டும் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்துட்டுருக்கு, சார்ஜ் கூட போட முடியல ஃபோன், அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. மித்தபடிக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் திமுரு அப்படின்றதுலாம் கண்டிப்பாக கிடையாது. குரூப்போட லிங்க் கேட்குறீங்க, குரூப்போட லிங்க் போட்டுறேன். ஒரு சில பேர் ஆர்வக் குளாரில் வந்து நான் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் சட்டனை விலகி ஓடிடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்கள். இந்த குரூப், என்னோட குரூப்போட பர்பஸ் வந்து இதுதான், ஒரு ரீசெல்லருக்கு உண்டான குரூப். அண்ட் உங்களுக்கு மார்க்கெட் நாலேஜ், இன்கேஸ் நீங்கள் ஆர்டரே போடல அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் நாலேஜ் உள்ள வரணும்னு தான் பண்ணேன். தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, கண்டினியூ பண்ணுறவங்க குரூப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாயின் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறேன்டா, அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பர்பஸ்க்காக நம்ம போட்டு இது பண்ணுறப்ப அதை பார்க்குறப்ப கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பக்காவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் குரூப்பில் வாங்க. அப்படின்னு சொல்ல இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் பாஸ் இல்லை, வந்து ஏதோ பார்த்துக்கிறதுக்கு வர்றேன், நிறையா மெசேஜ். அஃப்கோர்ஸ்
ஒரு 400 பேருக்கு மேலே இருக்கிற ஒரு குரூப்பில் வந்து நிறைய மெசேஜஸ் வரத்தான் செய்யும். ஸோ பட் அப்பப்போ அதை அட்மின் லாக் போட்டு நாங்கள் பண்ணவும் சொல்லி செஞ்சிருவேன். ஆர்டர் எடுக்கிறப்ப மட்டும் இது எடுப்போமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறப்ப எல்லா மக்களும் எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நான் அதில் பண்ணுவேன். ஸோ அதுதான் அந்த குரூப்போட பர்பஸ். அண்ட் ரீட்டைல் ரேட், நிறைய பேர் ரீட்டைல் கேட்குறீங்க சிங்கிள் பீஸ் கிடைக்குமா? அஃப்கோர்ஸ் நான் ஆஃபர் பண்ணுறேன், ஆனால் அதே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்காது. நான் வீடியோவில் வந்து ரீட்டைல் ரேட் என்னன்னு சொல்கிறேனோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு. ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அதாவது மனசாட்சியோடு கேட்டு வாங்கிக்கங்க. என்னோட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுக்கணும், அவங்க வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த 100 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்ச் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மெயினாக பண்ணுறது. ஸோ ரீட்டைல் எனக்கு வேணும் கம்மியாக, ஏன்னா நாங்கள் கொடுக்குற ரேட்டே ரொம்ப கம்மியான ரேட்டு தான். என்னோட மக்கள் உங்களுக்கு வச்சு கொடுக்குறத ஓப்பனாக சொல்லணும்னா 100 ரூபா தான் வச்சு கொடுக்குறாங்க. இந்த ரேட்லேருந்து 100 ரூபா தான், நான் கொடுக்குற ரேட்லேருந்து 100 ரூபா தான். ஸோ அந்த காசும் இல்லைன்னா கஷ்டம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அப்படி கொடுத்துட்டு அந்த ரீட்டைல் ரேட்டுக்கே வாங்கிக்கங்க. நானும் ஹோல்சேலர், இப்போ தான் வச்சு ட்ரை பண்ண போகிறேன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னால் அந்த ப்ராடக்டை என்னால் சப்ளை பண்ண முடியாது. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபண்டிங். நான் அமீர், தேங்க்யூ.